வணக்கம் நேர்களே, இன்றைய தினம் நமது பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸஸ்லாம் விழுந்திருக்கு. மறுபுறம் ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் வந்து ஒரு அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். நிஃப்டி வந்து இன்றைய தினம் ஒரு பார்த்தோம்னா ஒரு ஸ்லைட் வித் ட்ராப் ஆஃப் 62 புள்ளிகள் குறைந்து 19,284.65 முடிவடைந்திருக்கிறது. USDINR 82.75 இருக்கிறது. மறுபுறம் மிட் கேப் வந்து 0.11% அதிகரித்துள்ளது. அதுபோல் கண்டினியூடு நோட்டபிள் க்ரோத் இன் நிஃப்டி ஸ்மால் கேப் 0.81% அதிகரிச்சிருக்கு. அதுபோல் இன்றைய தினம் மார்க்கெட் மூவ்மெண்ட்டுக்கு வந்து வாலடைலிட்டி இண்டெக்ஸ் வந்து ஒரு பெரிய பங்களிச்சது என்று சொல்லலாம். கிட்டத்தட்ட 2.2% அதிகரித்து மார்க்கெட்டில் வந்து ஒரு சிக்னலை கொடுத்துருக்கு, இன்க்ரீஸிங் வாலடைலிட்டி. ஸோ நேற்றைய தினம் நாம் கூறியிருந்தோம் தெல்ல தெளிவாக, செல் அண்ட் பை, விற்று வாங்குவதற்கு எதுவாக இருக்கும்னு. ஸோ எல்லோரும் நிறைய இன்றைய தினம் லாபம் பண்ணியிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். மேலும் அட்வான்சஸ் 1,251, டிக்ளைன்ஸ் 72. ஸோ மார்க்கெட் பிரத்தை பொறுத்தவரை பார்த்தோம்னாக்க பெட்டராக இருக்குது என்று சொல்லலாம். அதுபோல் இன்றைய தினம் துறைகளை பார்க்கும் பொழுது ரியாலிட்டி அண்ட் ஐடி ஏறி இருக்கிறது. மறுபுறம் PSU பேங்க், எனர்ஜி அண்ட் FMCG ஒரு லாஸை சந்திச்ச துறைகள் என்று சொல்லலாம். ஏறிய பங்குகள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க டுடே மாருதி சுசுகி, சிப்லா, HDFC லைஃப், ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ், டைட்டன் கம்பெனி, இண்டால்கோ, டாடா ஸ்டீல், கோல் இண்டியா, டெக் மஹேந்திரா, அல்ட்ரா டெக், இவையெல்லாம் ஏறிய பங்குகள். அதுபோல் நிஃப்டி 50 வீக்காக பங்குகள்னு பார்த்தோம்னாக்க அதானி என்டர்பிரைசஸ், அதானி போர்ட்ஸ், BPCL இவையெல்லாம் வீழ்ச்சியை தழுவிய பங்குகள் என்று சொல்லலாம். மார்க்கெட் பிரெத்து வந்து பார்த்தோம்னா ரிமைன் பாசிட்டிவாக இருக்கிறது. ஸோ அதனால் திஸ் இஸ் அந்த பாசிட்டிவ் சென்டிமெண்ட் வந்து அக்ராஸ் த ப்ராட் மார்க்கெட் இருக்கிறதுனால ஸ்டில் வி ஆர் என்ன சொல்கிறது, நமக்கு வந்து இன்னும் வந்து அந்த ஹோப்பு, அந்த புல் ஹோப் இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். தங்கம் 60 ரூபாய் அதிகரித்து 59,538, வெள்ளி 189 ரூபாய் குறைந்து 74,448, குரூடாயில் 78 ரூபாய் அதிகரித்து 6,813 மினிமாகிக்கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் வந்துள்ள இந்தியாவுடைய GDP குவார்ட்டர்லி 7.8% வைசஸ் 6.1% பெட்டராக உள்ளது. அதேமாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவுட்புட் பார்த்தோம்னாக்க 8% வைசஸ் 8.2%. மேலும் மும்பையில் வந்து ப்ராப்பர்ட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தோம்னா 10,550 ப்ராப்பர்ட்டிஸ் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு, ஜம்ப் பை 23%ங்க. மேலும் ஸ்டாம்ப் டியூட்டி பார்த்திங்கனாக்க 790 crores இன்க்ரீஸ் ஆகிருக்கு, குறிப்பிடத்தக்கது. அதுபோல் நம்முடைய காரிஃபில் வந்து அந்த நெல் மற்றும் கோதுமை அதனுடைய ப்ரொடக்ஷன் பார்த்தோம்னா இந்த அவுட்லுக் வந்து டிம்மாக இருக்கக்கூடும் அப்படிங்கிற வந்து ஒரு தகவல் வந்திருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் ரெயின்ஃபால் டெபிசிட் என்பதாகும். ONGC என்ன சொல்லியிருக்காங்கனாக்க கிட்டத்தட்ட ஒரு 2 trillion அமௌண்ட்டை வந்து 2038 வரையிலையும் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்களாம். டுவர்ட்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கனாக்க எனர்ஜி டிரான்சிஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கனாக்க லைக் க்ரீன் ஹைட்ரோ கார்பன், தென் எனர்ஜி, தென் சோலார் லேம்ப்ஸ் அண்ட் சோலார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பவர், இவி பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி ஆன விஷயங்களில் வந்து நிறைய பணத்தை வந்து அவங்க செலவிட போகிறாங்க. ஸோ அதனால் இட் இஸ் அ குட் ஃபார் கண்ட்ரி ஆஸ் வெல் அஸ் குட் ஃபார் த கம்பெனின்னு சொல்லலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து அந்த ESG-யில் வரக்கூடிய பங்காக இருக்கக்கூடும் ONGC. அடுத்தது பார்த்தோம்னா ஸ்டேட் ஃபார்மா வந்து USFD அப்ரூவல் கிடச்சிருக்கு. ஃபோர்ட்டி செல்த்துக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னாக்க 225 crore ஒரு ஹாஸ்பிட்டலை வந்து அக்யூர் பண்ணியிருக்காங்க, மெடிசோ அப்படிங்கிற ஒரு ஹாஸ்பிட்டலை. இதுமாரி BHCLக்கு பார்த்தீங்கன்னாக்க ஒரு பெரிய ஆர்டர் NTPC-லேருந்து வந்திருக்கு, அதுவும் குறிப்பிடத்தக்கது. பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோம்னா டாபர், பேங்க் ஆஃப் பரோடா அண்ட் M&M இவையெல்லாம் இன்றைய தினம் பிளாக் டீல் நடந்துள்ள பங்குகள். தென் மார்க்கெட்டுடைய அப்சர்வேஷனை பார்க்கும் பொழுது இந்த டெய்லி சார்ட்டில் பார்க்கும் பொழுது மார்க்கெட் பார்த்திங்கனாக்க கிராஜுவலாக அந்த ஒரு 50-day மூவிங் அவரேஜுக்கு மேலே போச்சு. ஆனால் லாஸ்ட் வீக்கில் அது வந்து நிற்க பிடிக்க முடில, மறுபடியும் ஹையர் லெவலில் செல்லிங் வந்ததில் 50-day மூவிங் அவரேஜையும் குறைஞ்சது, 20-day குறைஞ்சி இன்றைக்கி வந்து அதுக்கு கீழே நிற்குது. ஸோ இந்த ஃபேக்டை வச்சு நம்ம பார்க்கும் பொழுது ஷார்ட் டேர்ம் ட்ரெண்டு பார்த்தோம்னாக்க இன்னும் வந்து அந்த டவுன் சைடு மூவை வந்து காமிச்சிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் ஒரு காஷியஸ் அப்ரோச் வந்து இந்த லெவலில் நமக்கு தேவைப்படுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 19,249
19,229 இந்த ரெண்டு சப்போர்ட் லெவலில் வந்து மார்க்கெட் மறுபடியும் நின்றுச்சுன்னா பரவாயில்ல, இன்றைக்கி அது டச் பண்ணி தான் மேலே வந்திருக்கு. திருப்பி மறுபடியும் அதில் போய் வந்து டச் ஆச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு அதுக்கு கீழே போச்சுன்னா ஒரு டீப்பர் கரெக்ஷன், டீப்பர்னாக்க ஒரு 500 புள்ளிகள் வரை கீழே இறங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால் ஃபார் த ட்ரேடர்ஸ் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க, ஒரு கோஸ்லோ அப்ரோச்சாக இருந்ததுனாக்க ஃப்ரெஷ் லாங் பொசிஷனுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ ஏன்னா ஒரு சஸ்டைனபிள் க்ரோத் கிடைக்கிறவர்களையும் ஸ்லோவாக போகிறது நல்லது. நாளைய தினமும் இன்றைய தினமும் மார்க்கெட் வந்து வந்து ஒரு லோவை டச் பண்ணியிருக்கிறதுனால அதை ரீவிசிட் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது, வாலட்டிலிட்டி இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுனால விற்று வாங்குவதற்கும் வாங்கி விற்பதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி ட்ரேடிங் அண்ட் ஹாப்பி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்.